இந்த வாரம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். முக்கியமான விஷயம் இப்போ என்ன, கொரோனா தான். செகண்ட் வேவ் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக வர இருக்குது. கோவிடோட இன்னொரு மியூட்டன்ட், இன்னொரு மறு ரூபம், அது வந்து ரொம்ப அக்லியாகவும் இன்னும் ரொம்ப மோசமாகவும் இருக்குது. போன வருஷத்து 2020 இருந்த கொரோனாவோட இந்த 2021 வந்திருக்க கொரோனா, அதாவது அதோட இன்னொரு ரூபம் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்பர் ஆஃப் டெத்ஸ் ஜாஸ்தி இருக்குது, அதாவது கர்நாடகாவில் கேரளாலலாம் டோட்டல் லாக்டவுன் போட்டுட்டாங்க, மகாராஷ்டிராவில் ரொம்ப மோசமாக இருக்குது. என்னோடய கசின் அவங்க இறந்துட்டாங்க, அவங்க கொரோனாவில் இறக்கலை, பட் அவங்களுக்கு பார்க்க கூட எங்களால் போக முடியல இந்த கோவிட்னால். ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட பேர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். அதாவது என்னென்னா, 2020 அந்த நம்ம எல்லாருமே வந்து கொரோனா வந்திருக்குன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம், நிறைய பேர் ப்ரே பண்ணோம், இனிமேல் வந்து நேச்சரை பாதுகாக்க போகிறோம், மனுஷங்க மனசை சுத்தமாக்க போகிறோம், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னோம், ஆனால் எதுவுமே நம்ம செய்யலை. ஸோ கொரோனாவும் அது செய்யலை. மனுஷங்களோட பாவமோ மனுஷனோட எண்ணங்களோ நாளுக்கு நாள் மோசமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி கொரோனாவும் மோசமாக தான் போயிட்டுருக்கு. பைபிளில் ஒரு வசனத்தில் ஜீசஸ் சொல்கிறாரு, ஒரு இடத்துக்கு வந்து ஒரு அசுத்த ஆவி, ஒரு பேய், அது ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது அது ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் என்ன பண்ணுமா, அது போயிடுமா, போயிட்டு அதை விட பயங்கரமான, அதை விட அசுத்தமான 7 தீய சக்தி கெட்ட ஆவியை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து முதல் ஏற்படுத்தின பாதிப்போட அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துமா, அந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்ம அடுத்தவங்க மேலே பழி போடுறதை விட நம்ம கரெக்டாக நம்மனால தான் இது நடந்துட்டுருக்குன்றதை நம்ம உணரணும். ஹை டைம், இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் எங்கே இருக்கிறோம், கூட்டம் கூடுறோம், மட்டன் ஷாப்பு, சிக்கன் ஷாப்பில் கூட்டம், சினிமா தியேட்டரில் கூட்டம், வைன் ஷாப்பில் கூட்டம், நம்மளுக்கே ஒரு அவேர்னஸ் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறான், ஏ கொரோனாலாம் ஒன்றுமே கிடையாது அப்படி இப்படின்ட்டு நம்ம பாட்டி ஏதோ பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் அதில் பாதிக்கப்பட்டவங்க, அதனால் சொந்தங்களை இழந்தவங்களுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். சும்மா உக்காந்துட்டு நம்ம என்ன வேணால் பேசிட்டு போயிடலாம். வி ஆர் நாட் ஹியர் டு டேக் சான்சஸ். இப்போ நிறையா அதுக்கான நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாகணும். போன வாட்டி அந்த கபசுரம்லாம் குடித்தோம், ஸோ ஹாட் வாட்டர் குடிக்கணும், ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ணும், இதெல்லாம் வந்து மஸ்ட். மாஸ்க் போட்டுக்கணும். அண்ட் வேக்சின்ஸ், நிறையா வேக்சின்ஸ் வந்திருக்கு, அதுலேயும் ஒரு டிபேட்டு, இந்த வேக்சின் நல்லது, அந்த வேக்சின் நல்லது கிடையாது, இந்தியா வேக்சின் பெட்ரு, யூஎஸ் வேக்சின் பெட்ரு, ரஷ்யாவில் பெட்டரு, இதை வந்து நம்ம விதாண்டாவாதமோ இல்லை டிபேட் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது. ஓகே, கவர்மெண்ட் சொல்கிறாங்களா, டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்கள் உடல் ஒத்துழைத்துதுன்னா அந்த வேக்சினை கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ அது வேண்டாம் எது அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. எடுத்தால் 100% நம்மளுக்கு கொரோனா வராதா, சி எந்த மெடிசனும் 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஓகேவா, அது நம்மலாம் எதுவுமே இல்லை, பட் நம்ம சேஃபாக இருக்கணும். பெரியவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், குழந்தைங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வாட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் காப்பாற்றிக்கணும், நம்மளையும் காப்பாற்றிக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுக்கு வேண்டியவங்க எல்லாத்தையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். ஸோ டாக்கிங் அபவுட் வேக்சின்ஸ், இந்த வேக்சின் பெஸ்ட்டாக, அந்த வேக்சின் பெஸ்ட்டாக அப்படின்னு வந்து நான் சொல்கிறதுக்காக வரல. ஓகேவா, இதை போடுங்க, இதை போடாதீங்க, போட்டால் பெட்ரு, போடாமல் இருந்தால் பெட்டரில், கவர்மெண்ட் சொல்கிறது கேளுங்க. ஓகேவா, பட் நான் வந்து ஒரு வேக்சின் பற்றி சொல்ல போகிறேன். ஓகேவா, அந்த வேக்சின், ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வேக்சினில் இருக்க மருந்து இருக்கு இல்லையா, நான் சொல்கிற வேக்சின்னு, அது 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். 100% இந்த மெடிசன், இந்த வேக்சின் போட்டால் கொரோனா மட்டும் எதுவுமே வராதுன்னு. அந்த மெடிசன் எதுனா ஜீசஸோட ரத்தம், பிளட் ஆஃப் ஜீசஸ். யூ மே திங்க் என்னடா மடைய மாதிரி பேசிகிட்ருக்கானு, கிடையாது, நான் சொல்கிறது உண்மை. கோவிஷீல்டுன்றாங்கல்ல, ஓகேவா, கோவிஷீல்டு, கோவேக்சின் என்னென்னமோ சொல்லிகிட்ருக்காங்க, ஒன்று ஸ்புட்னிக் என்னென்னமோ. இப்போ நான் வந்து ஒரு கோவிட்ஷீல்டை பற்றி நான் பேச போகிறேன். ஓகேவா, அதை வந்து தயவுசெய்து கவனமாக கேளுங்க. இதில் வந்து நீங்கள் முட்டாள் மாதிரி பேசுகிறேன்னு நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நான் சொல்கிறது 100%க்கு 100% உண்மை. ஒரு ப்ரேயர், அந்த ப்ரேயருக்கு நான் வச்சுருக்க பேர் என்ன தெரியுமா, கோவிட்ஷீல்டு. ஓகேவா, வேக்சினை சொல்ல வரல, ஏன் இதுக்கு வந்து கோவிட் ஷீல்டு நான் சொல்கிறேன், ஏன் இதை வந்து கொரோனா ஷீல்டுன்னு சொல்கிறேன்னா, ஷீல்டுனா என்னது,
ஒரு ஷீல்டுன்றது வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம போருக்கு போகும்போது யுத்தத்துக்கு போகும்போது ஒரு பக்கம் ஸ்வோர்ட் இருக்கும், ஒரு பக்கம் ஷீல்டு. ஷீல்டு வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும், ஓகேவா? யாராவது நம்ம தாக்க வந்தால் கூட அந்த ஷீல்டு வந்து இட் இஸ் ப்ரொடெக்டஸ். இந்த ஸ்பார்டன்ஸ் படம் பார்த்தீங்கன்னா, அந்த 300 ஸ்பார்டன்ஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷீல்டு அவ்வளோ பெரிய ஷீல்டு வச்சுருப்பாங்க. ஸ்பார்டன் அப்படின்னு அந்த ஹீரோ ஜெரார்ட் பட்லர் சொல்லும் போது அவ்வளோ பெரிய ஷீல்டு வச்சா அத்தனை அம்பு இதெல்லாம் வரும்போது அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான் அந்த ஷீல்டு. ஸோ ப்ரொடெக்ஷனுக்காக என்ன ப்ரேயர், ஓகேவா? இந்த ப்ரேயர் வந்து நான் வந்து இது வந்து மாயா ஜாலம் மந்திரம் தந்திரம் எந்திரம் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இது பேர்ட் ஆஃப் காட், கடவுளோட வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது, அதில் அவ்வளோ ப்ராமிஸ் இருக்குது. இந்த ப்ரேயரை சொல்கிறதுக்கு நீ கிறிஸ்டினாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ ஹிந்துவும் முஸ்லீம் இல்லை ஏத்திஸ்டாக கூட இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆனால் ஐ கிவ் யூ இன் ரைட்டிங், அது ஒரு ப்ராமிஸ், கடவுளோட ப்ராமிஸ். அந்த ப்ரேயர் என்னென்னா, பைபிளில் சாம்ஸ் சங்கீதம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு இல்லையா, அதில் சாம்ஸ் 91 சங்கீதம் 91 ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் நம்மளுக்கு கொடுக்குற ப்ராமிஸ், நம்மளுக்கு கொடுக்குற அஷூரன்ஸ். கோவிட் மட்டும் கிடையாது, எப்பேற்பட்ட தீய சக்தி கெட்டது நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, அசுத்தமான விஷயங்கள். இப்போ ஒரு வேலைக்கு போகிறோன்னா நம்மளை பற்றி கோல் மூட்டுறதுக்கும் நம்மளை பற்றி பொய் சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு இல்லை இழுத்து போடுறதுக்கும் 1000 பேர் இருப்பாங்க, நம்மளை ஏமாத்துறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, நம்மளை தாக்குறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கிருமியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எந்த அந்தகார சக்தி, எந்த ஒரு ஈவல் ஸ்பிரிட்டாக இருந்தாலும், அது எல்லாத்திலிருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஒரு உன்னதமான ஒரு உண்மையான ப்ரேயர் சாம்ஸ் 91. அது என்னென்னு பார்ப்போமா? சாம்ஸ் 91, இது அப்படியே உங்களுக்கு நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதோ இல்லை வந்து அப்படியே தூய தமிழ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, ஓகேவா? இது எல்லாருக்கும் புரியணும், அவ்வளோதான் என்னோட நோக்கம். அதுதான் வெரி சிம்பிள் ப்ரேயர் பட் வெரி பவர்ஃபுல் ப்ரேயர், ஓகேவா? என்னென்னா, உன்னதமான தேவனின் மறைவில் இருக்கிறவன் அப்படின்னா என்னென்னா, எப்படி நான் ஈஸியாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம யாரோட மறைவில் இருக்கிறோம், வெளியே வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவர் மறைவில் இருந்து நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் என்னோடய கோட்டை, நீங்கள் தான் என்னோடய ஷீல்டு, நீங்கள் தான் என்னோடய ப்ரொடெக்ஷன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அவர் பின்னாடி இருந்தோன்னா அவரோட நிலையில் நம்ம இருப்போம். இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துப்பாலோ, எனக்கு டேலண்ட் இருக்குது, எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி போய் நின்றீங்கன்னா, யாரை நம்பி யார் பின்னாடி நிற்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ கர்த்தருக்கு பின்னாடி நம்ம நிற்கிறோன்னா அவரோட நிலையில் நம்ம நிற்போம். எவ்வளோ வெயில் அடித்தாலும் எவ்வளோ மழை இருந்தாலும் அதெல்லாம் அவர் தாங்கிக்கிட்டு அவர் பேக்கில் இருந்தால் நம்ம சேஃபாக இருப்போம். அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து, கடவுளே ஜீசஸ் நான் உங்களை நம்புகிறேன், எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு எந்த டேலண்ட்டும் கிடையாது, நீங்கள் தான் என்னோடய கோட்டை, நீங்கள் தான் என்னோடய அரண், நீங்கள் தான் என்னோடய ப்ரொடெக்ஷன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சரண்டர் பண்ணிட்டோன்னா அவர் நம்மளை பார்த்துப்பார். அதை விட்டுட்டு கடவுள்லாம் கிடையாது, ஹலோ பிரதர் நான் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுவேன்னு தெரியுமா, எனக்கு யார் யார் இருக்காங்க தெரியுமா, எனக்கு அவர் ஃபைனான்ஸ் தருவார் தெரியுமா, எனக்கு அவர் இருக்கிறார் அவர் பணம் தருவார், இந்த டைரக்டர் எனக்கு சான்ஸ் கொடுப்பார், இவர் எனக்கு இது கொடுப்பாரு, அவங்க என்னோடய பாஸ் எனக்கு அதை கொடுப்பார், என் பொண்டாட்டி எனக்கு இதை பண்ணுவாங்க, என் அப்பா அதை பண்ணுவாங்க, அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் அடுத்தவங்களை நம்பி இருக்கிறவங்களை வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு நீங்கள் தான், நல்லது கெட்டது எனக்கு எதுவுமே தெரியாது, உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க பாக்கியவான்கள், கடவுளை டோட்டலாக நம்புகிறோம். அவங்களுக்கு வந்து என்னென்னா, வேடனோட கண்ணிக்கும் பாலாக்கும் நோய்க்கும், நோட் த பாயிண்ட், பாலாக்கும் நோய்க்கும். வேடனோட கண்ணி அப்படின்னா என்னதுன்னா வந்து, இப்போது ட்ராப் செட் பண்ணுறாங்க நம்மளுக்கு, எத்தனை பேர் ட்ராப் செட் பண்ணுறாங்க, ஃபேமிலிக்குள்ள வெளியே வேலை செய்கிற இடத்துல நம்ம சொன்னதை சொல்லாததுன்னு ஒரு விஷயம் சொல்லிடவே மாட்டோம், இவர் இப்படி உங்களை பற்றி பேசினார், இவர் தப்பாக பேசினார், நம்மளை வந்து வளர விடாமல் நம்மளை வந்து அழிக்கிறதுக்காக நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க. வேடன்றவன் டெவில் எனிமி, ஓகேவா? எத்தனை ட்ராப் செட் பண்ணுறான், லஸ்ட்ன்ற ஒரு ட்ராப்பு, பொய்க்காரங்களோட ட்ராப்பு, பணம் என்ற ஒரு ட்ராப்பு, டிசீஸ்ன்ற ஒரு ட்ராப்பு, அந்த ட்ராப் நீங்கள் வந்து அதில் அந்த வேடனோட கண்ணியை வந்து நம்மளுக்கு தெரியாமல் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா மைன்ஸ் பாம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, மிலிட்ரியில் எங்கே வச்சுருக்கானுங்க தெரியாது, அதில் அது மிதிஸ்டராக காலி. ஸோ நம்ம போகிற ரூட்டில் யார் எங்கே எத்தனை பாம் வச்சுருக்காங்க அது எந்த ரூபத்தில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு அழகான பொண்ணோட ரூபத்தில் இருக்கலாம், சில பேரோட பொய்யான வார்த்தைகள் இருக்கலாம், ரொம்ப கிளாமரஸான வேர்ல்டாக இருக்கலாம், எனி திங் அதிலிருந்து நம்மளை அவர் காப்பாற்றுவார். அதாவது கொள்ள நோய், அப்போவே சொல்லி எந்த விதமான கொள்ள நோயாக இருந்தாலும், எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதுலேருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். ஃபஸ்ட் இப்படி தான் ஆரம்பிக்குது, இன் டீட்டெயில் போவோம்.
அவரோட செட்டைகளுக்குள்ள நம்மளை வந்து அவர் பாதுகாப்பார் அப்படின்னு ஒரு ஒரு அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த வேர்ஸ்க்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ ஒரு கோழிலாம் பார்த்துக்கிங்களா, நிறைய குஞ்சுங்களை போடும், அந்த குஞ்சுங்களாம் குடி குட்டி குடி குட்டி அப்படியே சுற்றிட்டே இருக்கும். எங்கேருந்தாவது ஏதாவது ஒரு 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 ஈகலோ ஒரு பறந்து வரும்போது இந்த கோழி வந்து குட்டி சவுண்டு, அது வந்து அது குஞ்சுகளுக்கு புரியும். சவுண்டு கொடுத்தோன்னா எல்லாம் அப்படியே ஓடி வந்து அதோட அந்த ரெண்டு ரெக்கைக்குள்ளே வந்துடும், அது அப்படியே அந்த ரெக்கையில் மூடிக்கும். எத்தனை குஞ்சு போட்டாலும் அத்தனை குஞ்சுகளை வந்து ஒரு தாய் தாய் பறவை எப்படி காப்பாற்றும் அதே மாதிரி அதுக்குள்ளே நம்மளை வந்து சேஃபாக வச்சுக்கும். அந்த அளவுக்கு கம்பேஷன், அந்த அளவுக்கு கம்பேஷன் உள்ளவர் தான் நம்ம இயேசப்பா. அவரோட சத்தியம் நம்மளுக்கு கேடகமாக இருக்கும் அப்படின்னா, சி அவரோட சத்தியம்ன்ற ப்ராமிஸ், அவரோட ப்ராமிஸ் தான் நம்மளுக்கு நம்மளோட ஷீல்ட். நான் சொல்லலை கோவிட் ஷீல்டு, அது கோவிடுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு அஷூரன்ஸ். ஏன்னா கடவுள் வந்து மனுஷன் கிடையாது, அண்ணா நீதானா எனக்கு எல்லாமே நீதானா அப்படின்னு சொல்லி மாறி 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 நேரம் மாற மாறி ஆளுங்க மாறிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷனோட வார்த்தையும் நீங்கள் நம்பவே முடியாது. ஆனால் கடவுளோட ப்ராமிஸ், நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னா அவர் கடைசி வரைக்கும் இருப்பார். அவர் தான் நம்மளோட ஷீல்ட், அவர் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் சில நேரம் போகும்போது 24 hours ஹாஸ்பிட்டல் பார்ப்போம், 24/7 வி ஒர்க் ஃபார் யூ அப்படின்வாங்க. ஆனால் எல்லாமே 24 hours இருக்குமான்றது நம்மளுக்கு தெரியாது. 24/7 அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா, இந்த வருஷத்தில் 365 நாளும் 24/7 நான் உங்களுக்காக இருக்கிறேன் அப்படின்னு மனுஷன் வந்து அஷூரன்ஸ் கொடுக்கலாம், ஆனால் யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ப்ரேயரில் கடவுள் சொல்கிறாரு, அது காலையில் உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி, மத்தியானத்தில் வந்தாலும் சரி, நைட்டில் வந்தாலும் சரி, அது அம்பு மூலியமாகவோ இல்லை கொள்ள நோய் மூலியமாகவோ இல்லை ஈவில் ஸ்பிரிட்னாலேயோ இல்லை பயம்னாலேயோ எந்த விதமான தாக்குதல் உனக்கு வந்தாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். 24/7 ஐ ஆம் தேர் ஃபார் யூ, ஐ எம் யுவர் ஷீல்ட் அப்படின்னு தான் சாம்ஸ் 91 காட் நம்மளுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. உன் பக்கத்தில் 1000-16000 பேர் விழுவாங்க, தாக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு இதாக இருக்கும், அவ்வளோ இதாக என்ன வேணால் இருக்கலாம், அது நீ உன் கண்ணால் பார்ப்பேன். கெட்டவங்க, கெட்டது பண்ணவங்க, கெட்டது நினச்சவங்க, அடுத்தவங்களை ஏமாத்தினவங்க, அவங்க எல்லோரும் உன் பக்கத்தில் வந்து பாதிக்கப்பட்டு கீழே விழுந்து கிடப்பாங்க. ஆனால் அதை உன் கண்ணால் பார்ப்பதே தவிர அது உன்னை அணுகாது. ப்ரொவைடட் யூ ஷுட் லிவ் அ ரைச்சியஸ் லைஃப். நீ யாரையும் ஏமாற்றிருக்கக்கூடாது, யாரோட காலை வாயிருக்கக்கூடாது, யாரை பற்றி தப்பாக சொல்லியிருக்கக்கூடாது, எந்த கெடுதல் யாருக்கும் செஞ்சுருக்கக்கூடாது. எல்லாத்துக்கு மேலே கர்த்தரை நீ நம்பியிருந்தனா இது எதுவுமே உனக்கு நடக்காது. உன் பக்கத்தில் எத்தனை கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அது ஒன்றும் அணுகாது. பிகாஸ் அந்த கடவுளை ஜீசஸை வந்து நீ நம்பியிருக்க, அவர் உனக்காக ப்ரொடெக்ஷன் கொடுப்பாருன்றது தான் சாம்ஸ் 91 காட் உனக்கு கொடுக்குற ப்ராமிஸ். பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, அவங்களாம் வெளியே போகும்போது அவங்களுக்கு வந்து எஸ்கார்ட்ஸ் இருப்பாங்க, பவுன்சர்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அவங்களாம் போகும்போது எத்தனையோ போலீஸ் எத்தனையோ வந்து அந்த வண்டியெலாம் முன்னாடி போன பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ஆக்டர்ஸ்லாம் போகும்போது நிறைய பேர் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பவுன்சர்ஸ்லாம் இருப்பாங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பாடிகார்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆனால் அந்த பாடிகார்ட்ஸும் அந்த எஸ்கார்ட்ஸ்லாம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியும்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது நான் அவங்கள தப்பு சொல்லலை, தேர் மியர் ஹியூமன்ஸ் ஓகேவா, அவங்கள மீறி சில விஷயங்கள் சில டைமில் நடந்துடும். ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, அவரை நம்புகிறவங்களுக்கு அவர் சொல்லுவாரான், என் பையன் வெளியே போகிறான், என் பொண்ணு வெளியே போகிறா, அவங்கள ஜாக்கிரதையாக பாதுகாப்பாத்துங்க, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு ஏஞ்சல்ஸ்க்கு இவர் வந்து கமாண்ட் பண்ணுவாராம். என் பையன் வந்துட்டு இருக்கிறான் பார்த்துக்கோ, என் பொண்ணு வர பார்த்துக்கோ, சேஃபாக பார்த்துக்கோங்க அவங்கள. எனக்கு ரொம்ப பிடிச்ச வர்ஸ், உண்மையான வர்ஸ், ரொம்ப பிடிச்ச வர்ஸ் என்ன தெரியுமா, அதாவது நம்ம நடந்து போகும்போது நம்ம கால் ஒரு கல்லில் வந்து தட்டி அப்படி ஸ்லிப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் கால் கூட கல்லில் வந்து பற்றக்கூடாது, அவனை அப்படியே தூக்கி அழகாக அழகாக தூக்கி அவனை கூப்பிட்டு போங்க அப்படின்னு ஏஞ்சல்ஸ் கிட்ட கமாண்ட் பண்ணுவாரான். இப்போ என் பொண்ணு வெளியே போகிறேன்னா அவளுக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷனாக இருக்குது நான் பாதுகாப்பேன், அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, ஐயோ ஏ கீழே படிக்கிட்டு இருக்கு பார்த்து இப்படி வா அப்படி வா அப்படி வான்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் அவளை பார்த்துப்பேன்ல, அதே மாதிரி தான் நம்ம அப்பா நம்மளை பார்த்துப்பார். ரொம்ப அழகான வர்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச வர்ஸ், அது உண்மையும் கூட. சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நீ நடந்து போவேன், அதெல்லாம் நடந்து போனால் அதை மிதிச்சுட்டு போகிறேன்னு அர்த்தம். என்ன சார் சிங்கத்தை போய் மிதிக்க முடியுமா, வலு சர்ப்பம் அது வந்து ஸ்னேக்கெல்லாம் நம்ம மிதிச்சுட்டு போக முடியுமா, அதுக்கு அர்த்தம் என்னென்னா கடவுள் வந்து நீ போகிற ரூட்டெல்லாம் ஃபுல்லாக வந்து உனக்கு பெட் ஆஃப் ரோசஸ் ரெட் கார்பெட் போட்டு உடனே அப்படியே அப்படியே பூ மேலே தாங்கி நடந்து வருவெல்லாம் சொல்லலை. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சிங்கம் மாதிரி ஃபெரோஷியஸ் சிங்கம் கிட்ட மாட்டேன் கிழிச்சு டார்டாக கிழிச்சிடும்ல அந்த மாதிரி மக்களெல்லாம் பார்த்துட்டு தான் போகிறோம். நம்ம அதை வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கலாம், நம்ம பாஸாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், அவ்வளோ நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிற அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்க. பாம்பு
ஓகேவா? பாம்புனா விஷம், கிருமி, அது எப்படி வேணால் நீங்கள் நோய் எப்படி வேணால் அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கன்னிங் பீப்புள், இத்தனை பேரெல்லாம் தாண்டி தான், கஷ்டம் நஷ்டத்தில் தாண்டி தான் நம்ம நடந்து போயாகணும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில். ஆனால் அதை எல்லாத்தையும் நீ மிதித்து போடுவேன், உன்னோட பவர்னால் கிடையாது, என்னோட பவர்னால். ஏன்னா நீ என்னை கூப்பிட்ருக்க, என் மேலே நீ அன்பு வச்சுருக்க, ஜீசஸ் சொல்கிறார் என் மேலே நீ அன்பு வச்சுருக்க, என்னை கூப்பிட்ற, என் மேலே வாஞ்சியாக இருக்கிற, ஸோ உனக்காக நான் இதை பண்ணுவேன், நீ இதெல்லாம் மிதித்து தான் போவேன், உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மேலே நம்ம அன்பாக இருக்கனால அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இதுதான் மேட்டர். அவர் வந்து நம்ம அவரை வந்து ஷீல்டாக நம்ம கடவுளே நீங்கள் தான், ஜீசஸ் நீங்கள் தான் எனக்கு எல்லாமேனு சொன்னனால அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார். எந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டமோ, யார் முன்னாடி நம்ம அவமானப்பட்டமோ அவங்க முன்னாடி நம்மளை உயர்த்துவார். எந்த நோய் நம்மளுக்கு வந்தாலும் அது நம்மளை தாக்காது, நம்மளுக்கு நல்ல ஆயுசை கொடுப்பார், நம்மளுக்கு நல்ல ஆயுளை கொடுப்பார். இது எல்லாமே எதுக்காக பண்ணுறாருனா, டோட்டலாக நம்ம சரண்டர் பண்ணுறோம், எனக்கு எதுவும் தெரியாது, நான் அதை தப்பு பண்ணி நான் மன்னிச்சிருங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் ஏதாவது தப்பு பண்ணால் திருப்பி நான் தப்பு நான் பண்ண மாட்டேன், பட் ப்ரொடெக்ட் மீ ஜீசஸ், எனக்கு நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. அதனால் அவர் நம்மளை காப்பாற்றுவார். ஓகேவா? இதுதான் க்ரக்ஸ். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைனா நான் வந்து ரொம்ப கொலோக்கியலாக சொல்லியிருப்பேன், கூகுளில் போயிட்டு இல்லை யூடியூப்பில் போயிட்டு சாம்ஸ் 91 இல்லைனா தமிழில் சங்கீதம் 91 சும்மா போட்டு பாருங்கள். எந்த நேரத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும், அது எந்த நேரம் நைட்டில் திடீர்னு தூக்கத்தில் பயப்படுறீங்க கெட்ட கனவா, இல்லை உங்களுக்கு திடீர்னு எனக்கு கொரோனா இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுதா, இல்லை எனக்கு வேண்டியவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, எனக்கு பயமாக இருக்குது, ஒருத்தர் வந்து என்ன ஆஃபீஸில் வந்து என்னை வந்து பழிவாங்க நினைக்கிறாரு, எனி ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பாஸ் ரிலேஷன்ஷிப்பு, எனி திங் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பயப்படாமல் சாம்ஸ் 91 படிங்க. இப்போ உடனே எடுங்க, எந்த லாங்குவேஜில் வேணாலும், தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, எதுவாக இருந்தாலும் எடுத்து சாம்ஸ் 91 ஒரு வாட்டி பாருங்கள். இது கிறிஸ்துவர்களுக்கோ முஸ்லீம்க்கோ இந்துக்கோ தனித்தனியெல்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும், உங்களுக்காகவும் எனக்காகவும் கடவுள் கொடுத்த ஒரு உன்னதமான ப்ராமிஸ். இட்ஸ் அ ப்ராமிஸ், காட் வில் ஷுவர்லி ஹானர் இஸ் வேர்ட். கடவுள் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது கண்டிப்பாக அவர் செய்வார். ஏன்னா அவர் மனுஷன் கிடையாது, அவர் என்றைக்குமே மாறாதவர். ஸோ நான் சொன்ன மாதிரி போய் பார்த்துருங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீக் another video. God loves you. Psalms 91, Sangeetam 91.